தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழா கண்டியில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த தமிழக கல்வி அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் இலங்கை இந்திய உறவு தொடர்பில் உரையாற்றினார். என்ன சொல்வார் என்று சொன்னால், கேட்பதை கொடுப்பவனை கிறிஸ்தா கிறிஸ்தா என்று சொல்வார்கள். அதே போல கிறிஸ்துவத்தை சொல்லுவார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். அதே போல இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இறைவனம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வார்கள் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் இங்கே இருக்கிற புத்தகத்தை நேசிக்கக்கூடிய நீங்கள் யோ போகவன் என்று சொல்வார்கள், ஆயு போகவன் என்று குறிப்பிடுகிற உங்களை பார்த்து நான் கேட்பது, எல்லோரும் ஒருமனதாக அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த இளைஞவனிலே இருக்கின்ற அத்தனை பேரும் தாயிலத்தோடு ஒருமனது இங்கே இணைந்து உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள் என்பதை காணுகின்ற போது உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று இங்கே இருக்கிற உறவினர்கள் அதே போல அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மேற்கொள்கிற போது தமிழக அரசு என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை தெரிவித்து உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும், இங்கே இருக்கின்ற மக்களுடைய நலன் காக்கப்படும். அதே நேரத்தில் இருவரும் ஒருங்கிணைந்து சகோதர பாசத்தோடு வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த அரசு என்றைக்கும் தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தை தெரிவித்து நம்முடைய உறவு முறை என்பது மேலும் மேலும் சிறக்கின்ற அளவிலே நம்முடைய பயணங்கள் அமையும்.